நம்ம கேப்டனை பற்றி ஒரு சின்ன குட்டி கதை. ஒரு வாட்டி வீட்டில் எல்லோரும் ஒன்றா கூடியிருந்து கதைச்சிட்ருக்கும் பொழுது மூத்த பையன் சொல்கிறான், அப்பா இன்றைக்கி சாயந்தரம் வெளியில் போய் சாப்பிட்டுக்குவோம்னு சொல்லி. கேப்டன் ஆச்சு உடனே சொல்லிட்டாரு, சரியாக போய் வெளியில் சாப்பிடுவோம்னு சொல்லி. அப்போ மூத்த பையனும் அவன் தம்பியும் ஒன்றா சேர்ந்து ஜாலியாக இன்றைக்கி வெளியே சாப்பிட்லாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்படியே சாயந்தரம் ஆச்சு, எல்லோரும் ஒன்றா ரெடியாகி காரில் கிளம்பி போயிட்டுருக்காங்க, ஒரு ஹோட்டலை நோக்கி போயிட்டுருக்காங்க. போயிட்டுருக்கும் பொழுது பசங்க ரெண்டு பேரும் செம்ம ஜாலியாக வராங்க, இன்றைக்கி நல்லா சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லி கேப்டனும் சின்ன சின்ன கதைகளை சொல்லிவிட்டு அப்படியே ஜாலியாக ஃபன்னாக குடும்பத்தோடு போயிட்டுருக்காரு. ஹோட்டலும் வந்துடுச்சு, வந்ததுக்கப்புறம் இறங்கி எல்லோரும் போகிறாங்க, ஆனால் கேப்டன் மட்டும் லாஸ்ட்டாக இறங்கி வரார். ஏன்னு சொன்னால் காரை விட்டுட்டு வரணும் சரின்னு சொல்லி அவங்க தங்க பாட்டில் முன்னுக்கு போயிட்டாங்க. கேப்டன் லாஸ்ட்டாக காரையும் ட்ராப் பண்ணிவிட்டு வராரு. வரும்பொழுது ஹோட்டலுக்கு முன்னால் ஒரு ஆறு பேர் ஜாசகம் தேடி உட்காந்துருக்காங்க. அவங்கள கேப்டன் கண்டதும் அவருக்கு தங்க குடும்பத்தோடு ஜாலியாக சாப்பிடணும்னு சொல்லி இன்னும் உடனடியாக நின்று போச்சு. ஏன்னு சொன்னால் இங்கே ஜாசகம் தேடி சாப்பாடு இல்லாமல் கொஞ்சம் பேர் உட்காந்துருக்காங்க. ஓடிப்போய் அப்போது விஜயகாந்து முடிவு பண்ணிக்கிறாரு, தனக்கு முன்னாடி இவங்க சாப்பிடணும்னு சொல்லி ஓடிப்போய் நல்ல ஒரு சாப்பாடு பிரியாணி பொட்டலம் வாங்கி கொண்டு வந்து தன் குடும்பத்தை உட்கார வச்சுட்டு இவங்களுக்கு சாப்பாடு கொடுத்த அளவு பார்க்குறாரு. இப்படி ஒரு கர்ண பரம்பரை பாருங்கள், கலியுக கர்ண. இந்த மாதிரி மனசு யாருக்கு தான் இருக்குங்க. ஆனால் நாங்கள் இவரை மிஸ் பண்ணிட்டோம், ஆனால் இன்னும் சந்தர்ப்பம் இருக்குது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் இந்த கேப்டனை பற்றிய பல கதைகள் நாம் தொடருவோம் கண்டிப்பாக.